இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஆக்சுவலி இது எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபெரி ட்ரிப் தான். நாங்கள் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற ஹில் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா சீசைட் ரிசார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஐலாண்ட் சிட்டி, இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்குது இதுக்கு. ஸோ நாங்கள் வந்துட்டு காலையிலே கிளம்பி இங்கே சோப்போர்ட் பயர் வந்துட்டோம். இங்கேருந்து தான் ஃபெரி கிளம்ப போகுது ஆக்சுவலி. ஸோ ரிட்டன் டிக்கெட்டோடு சேர்த்து நாங்கள் ஃபெரிக்கு வந்து வாங்கிட்டோம். இங்கே பயர் டிக்கெட் இதுவும் வாங்கணும். ஸோ இங்கே வாங்கிட்டு என்ட்ரன்ஸ் மாதிரி இது. ஸோ பயர் டிக்கெட் வாங்கிட்டு இங்கேருந்து நாங்கள் உள்ளே போகணும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து லாங்காக அந்த பயரோட எண்டில் தான் வந்து ஃபெரிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இது எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபெரி ட்ரிப் அப்படிங்கிறதுனால ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நிக்கில் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஃபைனலாக வந்து நம்மளை ஃபெரியிலலாம் கூட்டிகிட்டு போகிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக இருந்தான். இங்கே பாருங்க, அவங்க தம்பியை வந்து அவனே டேக் கேர் பண்ணிவிட்டு அழகாக தள்ளிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இதுதான் ஆக்சுவலி நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இந்த ஃபெரி தான் வந்து ஹெல் வரைக்கும் போக போகுது. இதுதான் நாங்கள் போக போகிற ஃபெரி அப்படின்னு நினச்சோம், பட் கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஒரு ஸ்மால் ஃபெரி எப்படி எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபெரியாக இருக்க முடியும்? பட் இந்த ஃபெரியை பார்த்தோன்னே எங்கள் எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் ஹெல் ட்ரிப் பொறுத்த வரைக்கும் நம்ம காலையிலே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆக்சுவலி இது வந்து ஒன் டே ட்ரிப் மாதிரி தான். ஒன் டேக்கு மேலே நமக்கு ஹெல்ல ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான பெரிய வேலை எதுவுமே இல்லை. ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்மால் ஐலாண்ட் தான். சுற்றி வந்து சீ இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குமார் ரொம்பவே பயந்துட்டாரு. காலையிலேயே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுனால எங்கள் எல்லாரையும் அடிச்சு பிடிச்சி கிளப்பி கூட்டிகிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் குமாருக்கு. ஸோ அவர் ரொம்பவே பயத்தில் தான், பதட்டத்தில் தான் இருந்தார். எப்படிடா நம்ம வந்து போய் ஃபெரியை பிடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ எங்களோட டைம் இப்போ வந்து 10:20, இதில் வந்து 10:30 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 10:30க்கு ஷார்ப்பாக ஆக்சுவலி வந்துடுச்சு ஃபெரி. ஐ மீன் 10:30 அப்படின்னா 10:25, 10:20 அந்த மாதிரியே ரீச் ஆகிடுச்சு. ஸோ உள்ளே போயிட்டு நாங்கள் அசம்பிள் ஆகிட்டு ஃபெரி கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா 10:30. ஸோ அதுதான், ஸோ பக்காவாக வந்து இங்கெல்லாம் ஸ்கெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் குமாரோட பயத்துக்கு மிக முக்கியமான காரணம். உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. உட்காரவங்க உள்ளே உட்காரலாம், அண்ட் இந்த மாதிரி வெளியிலையும் சீட்ஸ் இருந்தது. நாங்கள் வந்து உள்ளே போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே எக்ஸைட்டடாக வெளியில் அந்த சீ வியூ ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து எண்ட் ஆகுற வரைக்கும் அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். பட் முடியல. ஏன் அப்படின்னா இந்த கடலோட அந்த காற்று வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பெருசாக ஒத்துக்காது இல்லைங்களா, அதனால ரொம்ப நேரம் நிலன் வச்சுட்டு நாங்கள் அங்கே வெளியில் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால உள்ளே அவனை அவங்க அப்பா தான் மேக்ஸிமம் டேக் கேர் பண்ணிட்டு இருந்தாரு. இங்கே பாருங்கள், நானும் நிக்கிலும் வந்துட்டு வெளியில் மட்டும்தான் இருந்தோம். இது ஆக்சுவலி 2 ஃப்ளோர்ஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்தோம், அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம்.
பாவம் குமார் ஆக்சுவலி நிலனை வந்துட்டு டேக் கேர் பண்ணிட்டு இருந்தாரு, அவனை தூங்க வச்சுட்டு இருந்தாரு. உள்ளேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்கு, மினி ரெஸ்டாரண்ட் மாதிரி தான். ஸோ உள்ளேயே இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வியூவே என்ஜாய் பண்ணு, இங்கே பாருங்க ஜாலியாக இருந்துச்சு. அழகாக வந்து அந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு ட்ராவலே இவ்வளோ அழகாக இருக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ அது வந்து எனக்கு இந்த ஃபெரியில் கிடச்சிது. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி இது. I know what's on your mind. We do this all the time. We fight and then we're fine. You know I'm yours, you're mine. Oh mine, I'm yours, you're mine. And மேலே மட்டும் இல்லை கீழேயுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்தது. உட்கார்றதுக்கு எல்லாம் ஃபேமிலி அண்ட் ஃபேமிலியாக உட்கார்றதுக்கெல்லாம் நல்லாவே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இது இந்த மாதிரி பிளேஸில் கிளிப்ஸ் நிறைய எடுக்கணுன்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ நிறைய ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் கிளிக் பண்ணோம். அண்ட் நீங்கள் பாருங்கள், நாங்கள் ஹெல்லோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ஆக்சுவலி அங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இங்கே தான் நாங்கள் போயிட்டு இறங்க போகிறோம். ஸோ இது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்பவே நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. சுற்றி வந்து கடல் தான், பட் நடுவில் ஒரு ஐலாண்ட் சிட்டி. ஸோ சீசைட் ரிசார்ட் சிட்டின்னு ஏன் இதுக்கு பேர் வந்தது அப்படின்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலி எங்களோட ஹோல் டே எக்ஸ்பீரியன்ஸும் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு பெரிய மெமரபிள் அப்படின்னு தான் சொல்லணும். How much excited you are? Very you are in hell. Very much. தான் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து வந்து வாக் பண்ணி நம்ம போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மியூசியம் அண்ட் ஒரு சீல் அக்வாரியம் க மியூசியம் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருந்தது. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு லைட் ஹவுஸ். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்கெட்யூல். திருப்பி சந்திக்கலாம். See you in animal place. Bye bye. நிக்கிலோட இந்த தமிழ் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஆக்சுவலி அவன் அம்மா இப்படி தான் பேசுவான். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பேசுவான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு நடக்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலி என்ன பிளான் பண்ணோம்னா சீல் அக்வாரியம் கம் மியூசியம் அண்ட் ஒன் மோர் மியூசியம் ப்ளஸ் ஒரு லைட் ஹவுஸ், இது மட்டும்தான் எங்கள் ப்ரோக்ராமில் இருந்துச்சு. பட் இந்த வியூவெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு மியூசியமை கட் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு வேறு வழி தெரியல. சிட்டியோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட்டே இந்த வியூ தான். இந்த சிட்டியை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே பை வாக் நாங்கள் நடந்துட்டு போய்கிட்டே இருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீல் அக்வாரியம் இந்த பிளேஸ்க்கு தான் வந்திருந்தோம். இது அக்வாரியம் கம் மியூசியம் ரெண்டுமே வந்து இருந்துச்சு. டிக்கெட்ஸ் நாங்களே எடுத்துட்டோம், எடுத்துகிட்டு உள்ளே போய்கிட்டிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சீல் அனிமல் பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப கோல்டு கண்ட்ரீஸில் மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப ஹாட் வெதர்லாம் வந்து தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த அனிமல் வந்து இங்கே மட்டும்தான், இந்த கோல்டு கண்ட்ரீஸ் யூரோப் கண்ட்ரீஸ்லலாம் வந்து மேக்ஸிமம் பாப்புலராக இருக்கும். I know what's on your mind. We do this all the time. We fight and then we're fine. You know I'm yours, you're mine. So even பாருங்க, இந்த ஒயிட் அண்ட் பிளாக் டாட்ஸோட இருக்கான் இல்லைங்களா, இவன் தான் பயங்கரமா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லை, நல்லா அழகாக ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்ததும் இவன் மட்டும்தான். ஸோ இவனை தான் நாங்கள் வளைச்சி வளைச்சி நிறைய வீடியோஸும் எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா போஸை பார்த்தீங்களா, அழகாக வந்து ஃபோட்டோக்காகவே கொடுத்துக்கிட்டு இருக்கான் இவன். ஸோ ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறான்.
கிரவுண்ட்லேயும் இருந்துச்சு அண்ட் அப்பர் லெவல் ஒன்று இருந்தது. ஸோ சரி அங்கே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு மேலே நான் போயிட்டுருக்கேன். மேலேயும் பாருங்களேன், இங்கேருந்து பார்க்க இன்னும் நல்லா கிளியராக தெரிஞ்சது. அண்ட் இங்கே அவ்வளோ இந்த காயின் போட்டு விளையாடுறது இது ரொம்ப அழகா இருந்துச்சு. சோ காயின் போட்ட உடனே அதை சுத்தி உள்ள போய் விட்டுற மாதிரி. சோ அதெல்லாம் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லா பார்த்துட்டு நாங்கள் வந்து இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தோம் ஆக்சுவலி. ஸோ நல்லா சன்னி டே தான், அளவுக்கு வந்து வெதர் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால அப்படியே ஃபுல்லாக இருந்துட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே சுற்றி சுற்றி வந்துட்டு அவ்வளோதான், இங்கேருந்து நாங்கள் ரிட்டர்ன் ஆக போகிறோம். ஸோ இந்த சீல் அனிமல்ஸ் பற்றின ஒரு மியூசியம் தான். ஸோ இங்கே பக்கத்துலேயே தான், ஸோ இந்த டிக்கெட்லேயே இன்க்ளூடட் தான் ஆக்சுவலி. அண்ட் அந்த மியூசியத்தையும் உள்ளே போய் பார்த்துட்டு இங்கேருந்து நாங்கள் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சீ வியூவையும் ஆக்சுவலி ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கேருந்து பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் அந்த வாட்டர் கலர் பாருங்கள், ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஆக்சுவலி இந்த சிட்டி. இது வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். ஸோ அதனால் ரொம்பவே நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியே இப்போ வந்து மியூசியம் போய்கிட்ருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு மியூசியம்லாம் கவர் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் ஆக போகிறோம். I know what's on your mind. We do this all the time. We fight and then we're fine. You know I'm yours, you're mine. Oh mine, I'm yours, you're mine. Oh mine. Oh mine, I'm yours, you're mine. Oh mine. Why you keep on asking about my friend, bro? Mess around and put up in the friend zone. With you is like being in the end zone. Touchdown, touchdown, ay. I be in the box like it's bento. Hit my heart beating, what's the tempo? Ain't the game running through you. மியூசியம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயே உட்காந்து நம்ம சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் போகலான்ட்டு இங்கே இருக்கோம். இங்கே பாருங்கள், நிலன் வந்து அப்பாவை பயங்கரமாக கொஞ்சவும் செய்வான், அடிக்கவும் செய்வான். அதுதான் அவனோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஜாலியாக அப்பா கூடயே ஓட்டிகிட்டு இருந்தான். வேறு வழி இல்லை, வெளியில் வந்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நிலனை டேக் கேர் பண்ணுறது அவங்க அப்பா தான். பிகாஸ் என்னால் சுத்தமாக முடியாது, ஏன்னா வீட்டில் மட்டும்தான் அவன் என் கண்ட்ரோலில் இருப்பான். வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அவனை கண்ட்ரோல் பண்ண என்னால் கண்டிப்பாக முடியாது. ஸோ இப்படி அவனையும் வந்து நல்லா எங்கேஜ்டாக நடந்துக்கிட்டு, ஏன்னா இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டான், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி எல்லாம் சாரை டயர்ட் ஆக்கி தூங்க வச்சுட்டா தான் நெக்ஸ்ட்டு பிளேஸ் வந்து நம்மளால் போய் பார்த்துட்டு வர முடியும். அதனால் நல்லா நடக்க விட்டுட்டு இருந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், உள்ளே நாங்கள் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கோம். இந்த சிட்டியே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல பாருங்கள். டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, எல்லா சிட்டிஸும் ரொம்ப நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. போயிட்டே இருக்கும்போது ஹில் பர்கர் மினி ரெஸ்டாரண்ட், நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே வந்து அந்த ஊர் பேரில் ஒரு கடையை போட்டுட்டா பாப்புலர் ஆகிடும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் ஆகிக்கிட்டு இருக்கு. லைனே பயங்கர ஒரு பெரிய க்யூ இருந்துச்சு. ஸோ இந்த வழி பார்த்திங்கன்னா இதுதான் லைட் ஹவுஸ்க்கு போகிற வழி. ஸோ இங்கே அப்படியே நடந்து போய்கிட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி ட்ரீஸ் நடுவில் நம்ம நடந்து போய்கிட்டு. ஸோ ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. இந்த லைட் ஹவுஸ் தான் ஆக்சுவலி ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா
100 meters அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அதில் நானும் நிக்கிலும் மட்டும்தான் போயிருந்தோம். பட் உண்மையிலே சொல்கிறேன், 105 meters, பட் இது லிஃப்ட்லாம் எதுவுமே இல்லை, ஸ்டெப்ஸ் மட்டும்தான். ஸோ ஸ்டெப்ஸில் தான் நம்ம ஏறி இங்கே வரணும். 100 meters அப்படிங்கிறதுனால ஸ்டெப்ஸ் ஓகே தான். வந்துட்டு இந்த வியூ எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தான் இருந்தோம், ஆக்சுவலி ஒரு 15-20 minutes, அதுவே ரொம்ப மேக்ஸிமம். இங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் கீழே போயிட்டுருக்கோம். தமிழே வரலையே. இங்கே பார்த்தீங்களா, இப்படி தான் தமிழ் சுத்தமாகவே வரலங்க. இங்கிலீஷ் அப்படின்னா பையன் ரொம்பவே நல்லா பேசுகிறான். பட் இதை பெருமையெல்லாம் என்னால் சொல்லிக்க முடியல, ஏன்னா தமிழ் அதுவும் பேசணும் இல்லைங்களா. வீட்டில் என்ன தான் ட்ரெயின் பண்ணாலும் ஸ்கூலில் என்ன லாங்குவேஜோ அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக வருது. ஸோ எங்களால் உண்மையிலே எதுவுமே பண்ண முடியல. இது அவுட்டர் கண்ட்ரியில் நம்ம இருக்கோம் அப்படின்னாலே இதெல்லாம் ஒரு பெரிய ட்ராபேக் தான், பட் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான், அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். தலைவரோட ஹீரோயிசம் பாருங்கள், நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சிரிப்பு தான் வருது. அழகாக வந்து பண்ணிகிட்டு இருந்தான், பேசுகிறதுக்கெல்லாம் வந்து இப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்படி ஏஜோட ரிஃப்ளெக்ஷன் போல் இருக்கு. I know what's on your mind. We do this all the time. We fight and then we're fine. You know I'm yours, you're mine. Actually ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எந்த பிளேஸ்க்கு போனாலும் அங்கேருந்து ஒரு மெமரிக்காக அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ரீசெண்டாக தான் இந்த மாதிரி ஒன்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஹெல்லில் இருந்தோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்துட்டு நானும் நிக்கிலும் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி வாங்கிட்டு வீட்டில் போயிட்டு கண்டிப்பாக ஒரு மெமரிக்காகவாவது இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஐஸ்கிரீம் கடையை வேற நாங்கள் பார்த்துட்டோம் வழியில், எப்படி வாங்காமல் நாங்கள் போவோம். ஃபெரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு, அவ்வளோதான். உள்ளே வந்து நாங்கள் ஏறி செட்டில் ஆயிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த டைமுக்கு வந்துருச்சு, ஒரு 5 hours நினைக்கிறேன். ஃபுல்லாக ஹெல்லில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எகெயின் ஃபெரிக்கு வர மாதிரி தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் அந்த டைம் பீரியட் வந்து இன்னஃப் அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். 1 day ட்ரிப் அப்படிங்கிறது ஹெல்லுக்கு போதுமானதாக தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நிலன் ரொம்ப க்யூட்டாக அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க அண்ணனும் தம்பியும் வந்து இந்த இதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால நாங்கள் மேக்ஸிமம் மேலே போகிறத அவாய்ட் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா அந்த காற்று வந்து ரொம்ப இன்னும் சில்னஸ் அதிகமாகிடுச்சு, குழந்தைங்களுக்கும் அது சரியாக ஒத்துக்க. அதனால் மேக்ஸிமம் அவங்கள வந்து கீழேயே நாங்கள் ஆக்குபைடாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு இங்கேயே நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். எங்க ட்ரோன் வச்சு இப்படி எடுத்துறோம். இது ஒரு ட்ரோன் ஷூட் அப்படிட்டு சும்மா சொல்றேன். அப்பதான் அவரு ட்ரோன் வச்சு எடுத்துட்டு, ஓ ட்ரோன் வச்சுன்னா பண்றாங்க, சப்ளை பண்றாங்கன்னு நினைக்குவாங்க. ஈஸியா வியூஸ் வந்துருமா, ஈஸியா வந்து வியூஸ் வந்துருமா. இந்த வாய்ஸ் எல்லாம் அப்படியே இந்த வீடியோவில் ஏற்றுவேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இது இல்லாமல் நல்ல மெமரிஸ் தான் இல்லையா, அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன்.
பட் என்னதான் கீழேயே உட்காந்துட்டு இருந்தாலும் என்னாலேயும் நிக்கிலாலையும் வந்து ரொம்ப நேரம் கீழே உட்கார முடியல. நானும் நிக்கிலும் ஆக்சுவலி எப்பவுமே ஒரே மாதிரி தான் யோசிப்போம், எங்களால் சும்மா எல்லாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. பட் நிலன் அப்படி இல்லை, ஓரளவுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத கேட்டகரி அவன். ஸோ அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் தான் செட் ஆகும். பாருங்க, நானும் நிக்கிலும் வந்து அழகாக வெளியே நின்றுட்டோம். அட்லீஸ்ட் அவளை தான் முடிய போகுது எங்களோட ஃபெரி ட்ரிப் இன்னைக்கு, அதனால இதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் வெளியில் வந்து அழகாக நின்றுட்டு பார்த்துக்கிட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். I be in the box like it's bento. Hit my heart beating, what's the tempo? Ain't the game running through your tempo. Bust it. இலண்ட்க்கு வந்து நாங்கள் பால் அதெல்லாம் ஆல்ரெடி எல்லாமே பேக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், உட்காந்தது தான் உட்காந்தோம் அப்படின்னா உட்காந்து லைனாக ஒரு ஒரு ஸ்நாக்காக ஓடிக்கிட்டு இருக்கு. ஜாலியாக நிலனோடையும் நான் வந்து விளையாடிட்டு இருந்தேன். He's laughing so very much. He's laughing so much. What is இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா, இது எங்களோட ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் இங்கே கோஃப்ரி அப்படின்ட்டு. இது ரீசெண்ட் டைம்ஸில் எங்களோட ஃபேவரட் ஆகிடுச்சு. இட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. உங்கள் எல்லோரையும் நான் என்னோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் சீதா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.